திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர் குமரேவா போற்றி. அருள் தரும் அம்மை அங்கேற்கனி விநாயகர் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிகுஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மலடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்தி வரும் சொக்கநாத வெண்பா நிகழ்வில் இன்று அதன் 56 திருப்பாடலை சிந்திக்க குருவர்களும் திருவர்களும் கூட்டியிருக்கின்றது. இன்றைய பாடலாக முன்னளவில் மக்களுக்கு முத்தி கொடுத்தருள் என்னளவில் சும்மா இருப்பதேன். முன்னளவில் மக்களுக்கு முத்தி கொடுத்தருள் என்னளவில் சும்மா இருப்பதேன். முன்னளவில் சீர்பெற்றாரேன் உன் திருவருள் ஒத்தாசையன்றி ஆர்பெற்றார் சொக்கநாதா. முன்னளவில் சீர்பெற்றாரேன் உன் திருவருள் ஒத்தாசையன்றி ஆர்பெற்றார் சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் குரு ஞானசம்பந்தர் பெருமான் தன் திருவருளால் எண்ணற்ற உயிர்களுக்கு முத்தி கொடுத்துள்ளார். அவர் தனக்கு எப்போது அந்த பேற்றை அளிப்பார் என்று மனமுருகி கேட்கின்றார். பாடலின் பொருளை ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். முன்னளவில் மாக்களுக்கு முத்தி கொடுத்த அருள். சொக்கநாத பெருமானே, எனக்கு முன்னால் அளவற்ற ஆன்மாக்களுக்கு வீடு பேறு தந்த உன் திருவருள் என்னளவில் சும்மா இருப்பதேன், என்னளவில் மட்டும் செயலற்று இருப்பதேனோ. முன்னளவில் சீர்பெற்றாரே உன் திருவருள் ஒத்தாசையன்றி ஆர்பெற்றார் சொக்கநாதா. ஒருவேளை முன்பு முத்தி பெற்றவர்கள் அளவற்ற தகுதி பெற்றவர்கள் என்றால் அதற்கு உன் திருவருள் தான் உதவி இருக்கின்றது. அருளின்றி உய்தி பெற்றார் ஆர் உண்டு? அந்த உதவியை எனக்கு செய்யக்கூடாதா என்று குருமுதல்வர் கேட்பதாக இந்த பாடல் அமைகின்றது. அதாவது, எத்தனையோ ஆன்மாக்களுக்கு முத்தியை கொடுத்த உனது திருவருள் எனக்கு மட்டும் ஏன் அதை கொடுக்கவில்லை? அதன் காரணம் என்ன? முத்தி அடைந்தவர்கள் அதற்குரிய தகுதிகளை அளவில்லாது பெற்றிருந்தார்கள் என்றாலும் அந்த தகுதி அவர்களுக்கு உன் திருவருளின்றி கிடைக்குமா என்று கேட்கின்றார் பரமாச்சாரிய சுவாமிகள். ஆக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பெருமானின் திருவருள் இன்றி நமக்கு ஏதும் நிகழாது. முத்தியும் அதற்கு வேண்டிய தகுதிகளும் அவன் அளித்தால் ஒழிய நமக்கும் கிடைக்காது. எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு முத்தி கொடுத்தாய் என்று குறிப்பிடுகின்றார் குருமுதல்வர். இறைவனுக்கு முன் அனைத்து உயிர்களும் சமம். இறைவனுக்கு மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என்ற பாகுபாடு இல்லை. மனிதர்களைப் போலவே விலங்குகளும் பெருமானை வழிபட்டு முத்தி பெற்றுள்ளன. யானை, சிலந்தி, எறும்பு, ஈ, அணில், குரங்கு, காகம், நண்டு, நாரை, கிளி, குருவி, ஆமை, பசு ஆகிய உயிர்களுக்கு பெருமான் முத்தி பெறு அருளியுள்ளான். இவற்றோடு திருவோத்தூர் தலத்தில் பனை மரங்களுக்கும் முத்தி பெறு அருளியுள்ளார் பெருமான். திரு ஓத்தூர் தலத்தில் ஒரு அன்பர் பெருமானுக்காக பனைகள் அமைத்து வளர்த்தார். அப்பனைகள் ஆண் பனைகள் ஆகி காயாது இருந்தன. அதை கண்ட சமணர்கள், உமது ஆண் பனைகள் காய்க்குமா, சிவனருளால் நடக்குமா என்று கேட்டனர். அப்போது திரு ஞானசம்பந்த பெருமான் திருவோத்தூர் தலத்திற்கு எழுந்தருளிய போது இதை வருந்தி முறையிட்டார் அந்த அன்பர். திருஞானசம்பந்தர் பெருமானிடம் உருகி பூத்தேர்ந்தாயன என்ற திருப்பதிகத்தை பாடினார். திருக்கடை காப்பிலே குறும்பை ஆண்பனை ஈன் குலை என்று பாட, ஆண் பனைகள் எல்லாம் பெண் பனைகளாக மாறி குலைகள் ஈன்று காய்கள் பழுத்தன. இந்த பனைகள் யாவும் திரு ஞானசம்பந்தரின் அருள் பெற்றதால் முக்தி பேறு பெற்றன. திரு ஞானசம்பந்தரின் உண்மை திருவாக்கினால் பெண் பனையான அப்பனை மரங்கள் பனையாய் பிறப்பதற்குரிய வினை நீங்க ஓயாமல் தொடர்ந்து வருகின்ற பிறவி பிணி நீங்கி உடம்பு இருப்பதற்கு காரணமாக என்ற வினையை நுகரும் கால அளவு நீங்கிய பின் சிவப்பேற்றை அடைந்தன. இப்படியாக ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களுமே வினையின் வயத்தால் தோன்றி அவ்வினை நீங்கிய பின் திருவருளால் வீடு பேறு பெற்றன என்பது விளங்குகின்றது. இது மட்டுமில்லாமல் பெருமானின் திருமஞ்சன நீரால் புண்ணியம் பெற்று வளர்ந்திருந்த முள்செடி ஒன்று பக்குவம் பெற்றதால் உமாபதி சிவாச்சாரியார் வழியே அந்த செடிக்கு முக்தி பேறு அருளினார் எம்பெருமான். மேலும் அந்த பாடலில் முன் அளவில்
சீர் பெற்றாரேல் உன் தெருவருள் ஒத்தாசையின்றி ஆர் பெற்றார் என்று குறிப்பிடுகின்றார் குருமுதல்வர். அதாவது பெருமான் திருவருளின் துணை இல்லாமல் இறைவனும் இறைவனை அறியும் அறிவை கூட பெற இயலாது என்கின்றார் திருமூலர். இறைவனின் திருவருள் இருந்தால் மட்டுமே உயிர்களுக்கு அதன் கருவி கரணங்களை சிவக்கருவி கரணங்களாக மாற்றி தன்னை முழுமையாக காணும் நிலையினை உயிர்களுக்கு அளித்து தன் திருவடி நீழில் இருத்தி மகிழ்வான் இறைவன் என்று மெய்கண்ட நூல்கள் குறிப்பிடுகின்றன. இதையே முத்தி அல்லது பேரின்ப பெருவாழ்வு என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த செயல்களை பெருமானின் திருவருள் உயிர்களை பொருட்டு செய்து அவனின் திருவடிகளை வணங்குவதற்காக நமக்கு அருள் செய்கின்றது. இதனாலேயே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பாடலின் குறிப்பு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இறைவனின் திருவருளால் மட்டுமே முத்தி பேற்றை பெற முடியும். நிலையான பேர் இன்பத்தை ருசிக்க வேண்டும் என்றால் அவன் திருவருளால் அவனுடைய திருவடியை பணிந்து சேர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்றைய பாடலை மீண்டும் ஒருமுறை நினைவோம். முன்னளவில் மாக்களுக்கு முத்தி கொடுத்த அருள் என்னளவில் சும்மா இருப்பதேன், முன்னளவில் சீர் பெற்றாரே உன் திருவருள் ஒத்தாசையன்றி ஆர் பெற்றார் சொக்கநாதா. நாளைய பதிவில் 57 திருப்பாடலை சிந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.